மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நானும் என்னுடைய வாழ்த்துதலை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாடிலே இச்சபைக்கு வரவும் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்ற கிருபை செய்துள்ளார். பிரதர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாத்திரமல்ல அவருடைய மனைவியாரையும் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அழகான முன்னுரையை என் முப்பாட்டனாகிய சாஸ்திரியாரை குறித்து அவர்கள் உங்களுக்கு கூறினார். உண்மைதான். அவர் சொன்னது போல இயேசுவை தவிர வேறொருவரையும் அவர் அவருடைய வாழ்க்கையிலே பாடவில்லை. அந்நாளிலே மன்னன் அவரை கேட்டுக்கொண்டார், நீங்கள் இயேசுவை மாத்திரம்தானே பாடுகிறீர்கள், என்னுடைய தெய்வமாகிய பிரகதீஸ்வரர் பேரில் ஒரு பாடலை நீங்கள் பாடக்கூடாதா? இதற்கு பின்னணி என்னவென்றால், அவர் ஒருவர் மாத்திரம்தான் கிறிஸ்தவ புலவன், அவையிலே மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர் அல்லாத புலவர்கள். இவர் ஒற்றைக்கு ஒருவனாய் கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு மன்னனோடு மிக நெருக்கமாய் இருப்பதினாலே மற்ற புலவர்களுக்கு எல்லாம் சரபோஜி மன்னன் நம்முடைய மதத்தை சார்ந்தவன், அப்படி இருக்க இந்த கிறிஸ்தவனாகிய சாஸ்திரியாரிடத்தில் மாத்திரம் ஏன் மிக நெருக்கமாய் இருக்கிறார்? ஏனென்றால் சரபோஜி மன்னன் சாஸ்திரியாரை அண்ணா என்று தான் அழைப்பார். சரித்திரம் என்னவென்றால், சரபோஜியும் சாஸ்திரியாரும் இருவரும் ஸ்வாட்ஸ் ஐயர், மிஷினரி ஸ்வாட்ஸ் ஐயர் இடத்திலே வளர்க்கப்பட்டவர்கள். இதனாலே மற்ற புலவர்களுக்கு ஒரு கஷ்டம், என்னடா இது, இந்த கிறிஸ்தவ புலவனிடத்திலே நெருக்கமாய் இருக்கிறாரு இந்த மன்னன். ஆகவேதான் சாஸ்திரியார் இல்லாத நேரத்திலே ராஜாவினிடத்திலே போய், ராஜா சாஸ்திரியார் இயேசுவை மாத்திரம்தானே பாடுகிறார், நம்முடைய தெய்வத்தின் பேரிலே ஒரு பாடலை பாட சொல்லக்கூடாதா நீ? மறுநாளிலே அவர் சொன்னது போல மன்னன் சாஸ்திரியார் இடத்திலே கேட்கிறார். சாஸ்திரியார் மறுத்து விட்டார், மன்னா இன்றைக்கு உன்னிடத்திலே நான் வேலை செய்கிறேன், பணிபுரிகிறேன், அவை புலவனாய் இருக்கிறேன், நாளை வேறொரு மன்னனிடத்திலே போய் நான் பணி செய்தால் நீர் ஒப்புக்கொள்வீரா? உடனே ராஜா சொல்லுகிறான், இது எப்படி முடியும், நீர் என்னுடைய சமஸ்தானத்திலே தான் நீர் பணிபுரிய வேண்டும், வேறொரு இடத்திலே போவதா, அது எப்படி? அப்பொழுது சாஸ்திரியார் சொன்னாரா, அதுபோலதானே இவ்வளவு காலம் நான் இயேசுவை குறித்து பாடுகிறவன், இப்பொழுது வேறொருவரை குறித்து நான் பாடினால் அது நான் என் ஆண்டவனாகி இயேசுவுக்கு துரோகம் செய்தது போல் ஆகுமே, அது எப்படி என்னால் செய்ய முடியும், என்னால் செய்யக்கூடாது மன்னா. அப்படியாய் ராஜாவின் இடத்திலே சொன்னார். வீட்டிற்கு திரும்பினார் சாஸ்திரியார். சாஸ்திரியாருடைய மனைவி சாஸ்திரியாருடைய முகத்தை பார்க்கிறாள், என்னடா இது, முகம் வாடி இருக்கு, என்ன பிரச்சனை ஐயா, என்ன பிரச்சனை, அவையிலே என்ன நடந்தது? சாஸ்திரியார் இப்படியாய் சொல்லுகிறார், மன்னன் கேட்டான், என்னாலே செய்ய முடியலை. இப்போ சாஸ்திரியாருடைய மனைவி சொன்னாளா, ஆமாம், நீர் வேறு யாரை குறித்து உமாலே பாட முடியாது, அந்த இயேசுவை குறித்து மாத்திரம்தான் நீர் பாடுவீர். அப்படியாக அவள் சொன்ன பிறகுதான் எழுதுகிறார், இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை. இன்றைக்கு உலகெங்கும் பாடப்படுகிற ஒரு பாடல் அது, எதுங்களா, அந்த அவருடைய வழித்தோன்றலிலே ஏழாவது தலைமுறையிலே கிளெமென்ட் வேதநாயக சாஸ்திரியாராகிய நான் இருக்கிறேன். ஏழாவது தலைமுறை
அதிலே நான் சாஸ்திரியாராக வருகிறேன். நேற்றைய தினத்திலும் நான் பேசும் பொழுது இதை குறிப்பிட்டேன். அன்று சாஸ்திரியாருடைய ஜபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, உம்முடைய இரண்டாம் வருகை மட்டும் என்னுடைய சந்ததி உம்மை போற்றி பாட வேண்டும். Lord, until the second coming of Jesus Christ, my descendants should sing praises on you. They should serve you by singing. And God honored his prayer. And he has been choosing one or two in every generation to carry out this ministry. ஏழாவது தலைமுறையிலே நான் சாஸ்திரியாராக வருகிறேன். இன்னும் எனக்கும் பிள்ளைகள் உண்டுங்க. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற காலத்தில் அவர்களும் இந்த பணியை செய்ய இருக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரியாருடைய குடும்பம் உலகெங்கும் பரவி இருக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் இன்னும் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு சொல்லணும்னா உங்கள் சபையில் இருக்கிறாங்க அநேகருக்கு தெரியும். யார் அவங்க? மெலிட்டா. ஆமாம், வாமா. மெலிட்டா, ஒரு சிலருக்கு தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், யார் என்றால் என் சகோதரியினுடைய மகள். பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிறாங்க. அவங்க என் சகோதரியை விவாகம் பண்ணினவர். அவர்களுடைய மகள் தான் மெலிட்டா. இவங்களுடைய பாட்டிமாவும் என் தகப்பனாரும் சகோதர சகோதரிகள். எட்டாவது தலைமுறையிலே அவர்கள் அந்த சாஸ்திரியாருடைய வழித்தோன்றலிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். கவனிங்க, ஏதோ சும்மா யாரோ ஒருத்தர் ஜபம் பண்ணார் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு கிடையாது. கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? அன்றைக்கு அந்த பரிசுத்தவான் செய்த ஜபம், உடைய இரண்டாம் வருகை மட்டும் நீ வருமடகும், என்னுடைய சந்ததி உம்மை போற்றி பாட வேண்டும். இன்றைக்கு அதை தான் இவங்க செய்கிறாங்க. இவர்களுடைய பிள்ளைகளும் அதை தான் செய்வாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை பாடலோடு நாங்கள் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மெலிட்டா அவர்களுக்கு கர்த்தர் நல்ல குரல் வளம். அவளை குறித்து நான் ரொம்ப சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு தெரியும். நல்ல ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு நல்ல குரலை கொடுத்து நல்ல குடும்பம், நல்ல ஒரு சில பாடல்களை கர்த்தருக்கு துதியாய் அவர்கள் பாட இருக்கிறார்கள். ஈவன் நவ் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் த பேண்ட் மெம்பர்ஸ். ஐ வுட் லைக் டு கால் தம் ஆன் ஸ்டேஜ். ஒரு ஏற்கனவே இசை குழுவினரை குறித்து நாம் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். பிரதர் மோசஸ் அவர்கள் கீபோர்டு வாசிக்கிறாங்க. பிரதர் மோகன் இஸ் பிளேயிங் அனதர் கீபோர்ட் ஹியர். பிறகு பிரதர் ஏப்ரஹாம் ஜான் ஆன் த பேட்ஸ். பிரதர் நவீன் ஆன் த கிட்டார். பிரதர் சசி on tabla. Let me start with anybody. இன்றைக்கு வரும் பொழுது பிரதர் சசி he said something that really encouraged me. பிரதர் சசி was here on the tabla. You know what he said? Brother Clement, this is the best moment in all my 4 years of life in America. Am I right, brother? உலகால் அமெரிக்காவில் இருந்த நாட்களிலே இதுதான் அவருக்கு சந்தோஷமான ஒரு நேரம். உண்மைதாங்க, இசை என்றாலே சந்தோஷம் மகிழ்ச்சி தான். அதிலும் அந்த இசையை ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவரை போற்றி நாம் பாடும் பொழுது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது.
ஏன் சொல்ல வருகிறேன், ஏற்கனவே பாச சொன்னாங்க, நான் வேற ஒரு இசையில் இருந்தேங்க, எனக்கு அது என்னன்றது தெரியும். மக்களுடைய உடலை அசைக்கக்கூடிய இசையிலே ரொம்ப மும்முரமாக இருந்தேன். ராக் மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் ரொம்ப கீழே விழுவாங்க, தலையாட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கு உடலை அசைக்கிற இசையை விட மக்களுடைய உள்ளத்தை தொடுகிற ஒரு இசையை நான் கர்த்தருக்காக செய்து வருகிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கர்த்தருக்கு துதியாய் நானும் மெலிட்டாவும் சேர்ந்து ஒரு பாடலை நாங்கள் பாட விரும்புகிறோம். அதற்கு பிறகு குழுவாய் நாங்கள் இந்நாளிலே ஆயத்தம் பண்ணியிருக்கிற பாடல்களை கர்த்தருடைய செய்தியோடு உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம்.
அருரூபா. நேற்று தினத்தில் இந்த பாடலை நாங்கள் பாடினோம். அதற்குரிய அர்த்தத்தை ஒரு வரிக்கு மாத்திரம் நான் பொருள் கொடுத்தேன். முதல் இந்த வரியிலே சொல்லப்படுகிற காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக மங்கள் புகழ் வேதா நமோ நமோ. அதுனா என்னங்க ஆக மங்கள்? வேதத்திலே போற்றி புகழப்படுகிறவனே. யார் போற்றி புகழப்படுகிறார்? நமது அருமை ஆண்டவராகி இயேசு இல்லையா? அதான் சொல்றார், ஆகமங்கள் வேதங்களில், ஆகமங்கள் தான் வேதங்களில் புகழப்படுகிறவனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன், நமோ நமோ. வாகு தங்கு குரு. வாகு என்றால் அழகு, அழகு படைத்த குருநாதா. வாகு தங்கு குருநாதா, நமோ நமோ. ஆமா, நேசர் 10,000 பேரிலும் அவர் வெண்மையுள்ளவராக இருக்கிறார் இல்லைங்களா? சிவப்பானவர் அவருடைய அழகை வர்ணித்து பாடுகிறார். ஆயர் வந்தனை செய் பாதா நமோ நமோ. ஆயர்னா என்னங்க? மெய்ப்பர்கள் வந்தனை செய்தார்கள். வந்தனை என்றால் வணங்கினார்கள். எதை வணங்கினார்களாம்? அவருடைய பாதத்தை வணங்கினார்கள் பிறப்பின் போது. நமோ நமோ. அரு ரூபா, அரு ரூபா அப்படின்னா என்னங்க? 6 ரூபாவா? இல்லை, அரு என்றால் ஆவி, ரூபா என்றால் ரூபம். ஆவியின் ரூபத்திலே இருக்கிறவனே உம்மை நமஸ்கரிக்கிறேன்ங்களா? இன்னும் உண்டு வரிகள். இதுக்கெல்லாம் நான் இப்போ விளக்க சொல்ல போனா நாளைக்கு நான் கனடா போக முடியாது. காலையில் 7 மணிக்கு ஃப்ளைட்டு. ஆகவே ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் நான் ஒரு டிவிடி தயாரித்திருக்கிறேன். வர இருக்கிற காலத்திலே நான் அதை உங்களுக்கு அனுப்ப நான் பிரயாசப்படுகிறேன். கொண்டு வந்த 31st of July நான் வந்தேங்க. கிட்டத்தட்ட திஸ் இஸ் மை லாஸ்ட் ஸ்டாப் இன் த US. 8வது சிட்டியை விசிட் பண்ணுறேன். அடுத்து கேனடா போகணும். வந்த இடத்துல எல்லாரும் வாங்கிட்டாங்க. இல்லை, மன்னிக்கணும், வர இருக்கிற நாட்களிலே நான் உங்களுக்கு என்னுடைய சீரீஸ் MP3 ஆகியவையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த டிவிடியில் இந்த விளக்கம் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம்.
எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி பாடப்படுகிற ஒருவேளை பாடப்பட்ட ஒரு பாடல் என்று சொல்லலாம். ஏன் பாடப்பட்ட என்று சொல்லுகிறேன் என்றால், இந்நாட்களிலே இந்த பாடல்களை மறந்து போகிற ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு இருக்கிறோம் இல்லையா. ஒருவர் சொன்னார், சிலருடைய வாயாலே கீர்த்தனை பாடல் பாடப்படுகிறது, சிலருடைய வாயாலே கீர்த்தனை பாடல் பாடுபடுகிறது. சிலர் பாடுறாங்க கீர்த்தனை பாட்டு, அதே வாயினாலே சில வேளையில் அந்த பாடலும் பாடுபடுதுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்ம பாடக்கூடாது கீர்த்தனை பாடல்கள். இன்றைக்கு இந்த கீர்த்தனை பாடல்களே இன்றைக்கு நாம் கேட்பதின் மற்றொரு நோக்கமும் இந்த பாடல்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பாட வேண்டும், எந்த முறையிலே மீட்டு அமைந்திருக்கிறது, அதனுடைய டிக்ஷன் என்ன, இதெல்லாம் குறித்து தான், இதையெல்லாம் மனதிலே கொண்டுதான் இந்நாளின் நிகழ்ச்சியை கர்த்தருக்கு துதியாய் நாம் கேட்கிறோம், இதை செய்து கொண்டிருக்கிறோம். நம்பி வந்தேன் மேசையானான், நம்பி வந்தேன் என்கிற பாடல்.
எனக்கு கீர்த்தனை பாடல்கள் பேர்னு விருப்பங்க. இன்னும் மற்ற புத்தெழுச்சி பாடல்கள் இப்போ வர இருக்கிற பாடல்களையும் நான் வாசிப்பது உண்டு, கேட்பது உண்டு. நான் பல காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அந்த பல காரியங்களில் ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, எனக்கு எல்லா இசைகளையும் ரசிக்க கடவுள் எனக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் எல்லா ஜோனர் ஆஃப் மியூசிக்கும் கேட்பதும் உண்டு, ரசிப்பதும் உண்டு, புரிந்து கொள்ள முயற்சிப்பதும் உண்டு. லைட்டர் சைடும் நான் அதிகமாக கேட்பேன். சிறு வயதிலிருந்து கேட்ட ஒரு பாடல், என்ன பாடல் என்றால் சத்திய வேதம், பக்தரின் கீதம். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாடல், கையை வரிசை பார்க்கலாம். வண்டர்ஃபுல், எனக்கு மிக விருப்பமான பாடல். நான் மெலிட்டாவின் இடத்துல சொன்னேன், இந்த பாடலையும் கொஞ்சம் இங்கே பாடுங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். இன்றைக்கு அவர்களை பாடலையும் பாட இருக்கிறாங்க.
லாங் ஃபார் அ பிரேக். உங்களுக்கு இல்லை, மியூசிஷியன்ஸ்க்கு ஒரு பிரேக். நாளிலே உங்களோடு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இங்கே வாசித்தவங்க எல்லாரும் பெரிய ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்கிறாங்க, அவ்வளவுதான். அவரவருக்கு இயன்றதை அவர்கள் ஆண்டவருக்காக செய்கிறார்கள். ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார் இல்லைங்களா? நம்மால் இயன்றவரை ஆண்டவருக்கு சில காரியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்கு போவதற்கு முன் கர்த்தருக்கு துதியாய் நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். சாஸ்திரியானுடைய பாடல், கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் என்கிற ஒரு பாடல். சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன். சொல்லி கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன்.
கர்த்தருடைய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். I'm going to share God's word on three headings. Learning at the feet of Jesus. Falling at the feet of Jesus. And worshiping at the feet of Jesus. பயிலு, கர்த்தருடைய பாதத்திலே பயிலு, கர்த்தருடைய பாதத்திலே விழு, கர்த்தருடைய பாதத்திலே தொழு. பயில், பயில் என்று சொன்னால் ஏதோ வியாதி நினைச்சுக்கிடாதீங்க. சில வேளையில் தமிழில் நீங்கள் வீக்காக இருக்கிறாங்க. பயில் என்றால் கற்றுக்கொள்ளுதல். பயிலுதல் என்றால் கற்றுக்கொள்ளுதலுங்க. ஆண்டவருடைய பாதத்திலே கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமா, வேதத்தில் ஒருவர் ஆண்டவருடைய பாதத்திலே கற்றுக்கொண்டதாக வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்ததாக வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்தை தொழுததாக வாசிக்கிறோம். யாருங்க அந்த நபர் சொல்லுங்க? மரியாள். மரியாள் யாருங்க? மார்த்தாளுடைய சகோதரி, லாசருவின் சகோதரியாகிய மரியாள். வேதத்தை அறிந்தனா மகதலேனா மரியாள் என்று சிலர் சொல்லலாம், ஆனால் வேதத்திலே அதற்கு ஆதாரம் கிடையாது. அதனால தான் குறிப்பாக சொல்கிறேன், மார்த்தாள் லாசருவின் சகோதரியாகிய மரியாள். சரி, எங்கே அவளை எப்படி பார்க்கிறோம்? லூக்கா எண்ணப்பட்டவர் எழுதின சுவிசேஷம் 10:39 இந்த மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாராகிலும் வாசியுங்கள். காஸ்பிள் அக்கார்டிங் டு செயின்ட் லூக் சாப்டர் 10:39. மார்த்தாளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமாங்க அருமையானவர்களே, இன்றைக்கு கேள்வி ஞானம் நமக்கு தேவை, கேட்கிற பிராக்டிஸ் பழக்கம் நமக்கு தேவைங்க. தெரிந்துகளா, இன்னைக்கு கேட்காம மனுஷன் கற்றுக்கொள்ள முடியாது. நான் கேட்காமல் எதையும் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நான் நினைக்கிறேங்க, ஆண்டவர் அவருடைய படைப்பிலே மனுஷனுக்கு இரண்டு செவிகளையும் ஒரு வாயையும் அவர் படைத்திருக்கிறார். ஒருவேளை மனுஷன் அதிகமாய் கேட்க வேண்டும், குறைவாய் பேச வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவருடைய படைப்பிலே அதை செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேங்க. சிலர் பேசுவாங்க, பேசும்போது போயிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒரு வாய் போதுமான யோசிக்க வேண்டிய நிலையில் பேசுவான். எங்கள் ஊரில் சொல்லுவான், அதிகமாக பேசுகிறவங்களுக்கு எப்பா அவன்கிட்ட போகாதாடா, அவன் பிரேக் இல்லாத வண்டி, லோட லோடன்னு பேசுவாங்கயா. கற்றுக்கொள்ள முடியாதய்யா. நாம் பேசிக்கொண்டிருந்தால் கற்றுக்கொள்ள முடியாது. Listening is a necessary skill for people who want to learn. இன்றைக்கு கேட்கிற ஒரு
பழக்கம் நமக்கு தேவைங்க. கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கேட்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கேட்கிற பழக்கம் உண்டா? அதுதான் என்னுடைய கேள்வி. ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷம். நான் கூட ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நேரங்க. ஆண்டவரை போற்றி துதிக்கிற நேரம். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும் ஐயா, when we do praise and worship we are talking to God, but when it is God's turn to talk to us through his servant, are we willing to listen? Praise and worship ellam panalam, evlo nerana paadalam, anal kathrudiye vaarthaiyai avrudiye ஊழியக்காரன் பேசும் பொழுது எவ்வளவு நேரம் கேட்கறதுக்கு மனம் உண்டு? யோசித்து பாருங்க. கேட்கணுங்க, கற்றுக்கொள்ளணும். என்ன வேதத்திலே சொல்லப்படுகிறது, வேதத்தின் ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா காரியத்துக்கும் டைம் செலவு பண்ண முடியும். சில நேரத்தில் ஸ்டேஜ் ஏறத்துக்கு முன்னாடி கேட்பேங்க அந்த லீடர் கையில், brother Ricky, how long can I preach for, evlo nera na pesala indiki. Sila solluvanga, brother 1 hour pesunga, 2 hours pesunga, 2 and a half unga neram na bayapadadinga, avlo neram pesamaatta indiki. Ungalludeya tolerant level enak theriyum, America la vaalringa, naan solra India vala 2 hours 2 and a half hours la pesuvom. சில சொல்லுவாங்க, பிரதர் தேர் இஸ் நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், டேக் யுவர் ஓன் டைம், யூ கேன் ஈவன் கோ அப் டு 10 minutes. ரொம்ப லிபரல். மற்ற காரியத்துக்கெல்லாம் நேரம் உண்டு. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும்னா கொஞ்ச நேரம் போதுங்க, கொஞ்ச நேரம் போதும். A true Christian is a learning Christian. எடுத்துங்களா, a true church is a learning church. Dr. William Barclay தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், we should call it a day, a wasted day, if we haven't learned something new. இன்றைக்கு ஒரு நாளை நாம் வீணாக்கி விட்டோம். ஒரு புதிய காரியத்தை ஒரு நாளிலே நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக, நாம் கற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தல திருச்சபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற சபையாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தி ஏர்லி அப்போஸ்டலிக் சர்ச் வாஸ் எ லேர்னிங் சர்ச் அண்ட் வி ரீட் தட் தே வர் ஆங்கர்ட் இன் தி டீச்சிங்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமாங்க, இன்றைக்கு கர்த்தரை நாம் அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய பாதத்தரையே நாம் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தாங்க அவரை அறிகிற மக்களாய் நாம் காணப்படுவோம். கேட்காம தெரியாதுங்க, கேட்காம தெரியாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் இல்லைங்களா. ஒரு நல்ல பாடலை, கர்த்தருடைய பாடலை கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாடல் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். ஒரு செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த செய்தியின் மூலமாய் பேசுகிறார். கேட்கும்படியான செவிகள் எனக்கு உண்டா? கர்த்தருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் நான் செலவு செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்? ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாய் காணப்பட வேண்டும். இருந்துங்களா, இந்தியாவின் தேச தந்தைன்னு பேசுகிறாங்களே யாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? கைத்தூக்க பார்க்கலாம். நிறைய பேர் கைத்தூக்குனீங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. அவரை பற்றி தான் தெரியும். இன்றைக்கு we know about Mahatma Gandhi, who is the father of the nation of India, but we do not know Mahatma Gandhi.
அவரை பற்றி அறிந்து கொள்வது வேறு, அவரை அறிந்து கொள்வது வேறுங்க. இன்றைக்கும் அநேகர், many Christians, they know about Christ but not Christ. Knowing Christ is different from knowing about Christ. இன்றைக்கு knowing about Christ, ஒருத்தரை கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பைபிளை வாசித்தா போதும். நான்கு சுவிசேஷம், இயேசுவானவர் யாரு, எதுக்கு வந்தாரு, எங்க பிறந்தாரு, எப்படி அவர் ஊழியம் காணப்பட்டது, எல்லாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு மனுஷன் பேச வேண்டும், கிறிஸ்து அவனோடு பேச வேண்டும். ஆமா, ஆண்டவராகிய இயேசு நம்மோடு பேசுவதை, இயேசு நம்மோடு பேச நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதை தான் சொல்றேன். ஆண்டவருக்கு நாம் நேரத்தை செலவிடுகிறோமா? அவரை குறித்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தருகையை நாம் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். சில இடங்களுக்கு போவங்க, பர்த்டே பார்ட்டிஸ் குறிப்பா இன்வைட் பண்ணுவாங்க. பிரதர், மகளுக்கு பர்த்டே, நீங்க தான் வரணும். சரி, போனா சொல்லுவாங்க, பிரதர் இன்னைக்கு வீக் டே, சரி நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போனோம் பார்த்தீங்களா. ஆமாம், அதனால் என்ன செய்யுங்க, ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணுங்க, பைபிள்லேருந்து ஒரு ஷார்ட் பேசேஜ் ரீட் பண்ணுங்க, ஒரு ஷார்ட் கோரஸ் பாடுவோம், ஒரு ஷார்ட் சர்மன் செய்யுங்க, ஷார்ட் ப்ரேயர், ஷார்ட் பேசேஜ் ஃப்ரம் த பைபிள், ஒரு ஷார்ட் கோரஸ், ஒரு ஷார்ட் சர்மன் பண்ணிட்டனும். அப்புறம் கேக் வெட்டுவாங்க, கேக் வெட்டிட்டு பாட்டு, ஹாப்பி லாங் லைஃப் டு யூ. அதுக்கு மட்டும் லாங் லைஃப், அதை ஷார்ட் ஆகிட்டா என்னங்க, எல்லாம் ஷார்ட் 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 ஷார்ட்டாக வேணும்ன்றான். அப்புறம் எதுக்கு லாங் லைஃப் உனக்கு? ஆண்டவரோடு நேரத்தை செலவிடணும். நான் மனுஷன் கஷ்டப்படுறான் இல்லையா? இல்லைங்க, கற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாய், அவரை அறிந்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கற்றுக்கொள்ளணும் ஐயா, நற்காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருடைய பாதத்தருகே தான் உட்காரணும், ஆண்டவருடைய வசனத்தை தான் தியானிக்க வேண்டும். ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே நல்லவனாய் வாழ வேண்டும் என்றால் இந்த திருவசனம்தான், வேறு வழி கிடையாது. திருவசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சரி, கற்றுக்கொள்ளுகிற அனுபவம், ஆண்டவருடைய பாதத்திலே பயிலு. அடுத்தபடியாய் நான் என்ன சொன்னேன், அந்த மரியாள் என்ன செய்றா, இயேசுவினுடைய பாதத்திலே விடுகிறாள். அதை யோவான் சுவிசேஷம் 11:32 நாம் அந்த சம்பவத்தை பார்க்க முடிகிறது. அதையும் ஒரு முறை வாசிக்க கேட்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் மரித்திருக்க மாட்டானே ஐயா. மரியாள் இயேசுவின் பாதத்திலே விழுந்தாய், அமர்ந்து கற்றுக்கொண்டாள். அடுத்தபடியாள் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து விட்டாள். She fell at the feet of Jesus because her heart was filled with grief and sorrow as she lost her only brother Lazarus. She knew that she would be comforted. She knew that she would get God's peace at the feet of Jesus. தேவனுடைய ஆறுதலையும் தேவனுடைய சமாதானத்தையும் அந்த இயேசுவினுடைய பாதத்திலே கிடைக்கும் என்பதை அறிந்தவளா இயேசுவினுடைய பாதத்திலே அவள் விழுந்தாள். நாம் பிரியமானவர்களே,
நம்முடைய பிரச்சனையின் வேளையிலே, நம்முடைய துன்பத்தின் வேளையிலே, நம்முடைய கண்ணீரின் வேளையிலே எங்க போறோம் யோசித்து பாருங்க. பழைய பாட்டின் புஸ்தகத்தில் வர்றாங்க, ஒரு சூனேமியாள்னு ஒருத்தி எலிசாவினுடைய பாதத்தில் விழுகிறாள், தன் மகனை இழந்துட்டா. அவளுடைய துக்கம், அவளுடைய அழுகை முடியலை. ஆமா, கடவுளுடைய மனுஷனுடைய பாதத்தில் விழுந்து கதறுகிறாள், ஐயா மகன் இறந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, என்னுடைய கஷ்டத்தின் வேளையிலே நான் எங்கு போகிறேன்? மரியாள் அவளுடைய பிரச்சனையின் வேளையிலே, அவளுடைய கண்ணீரின் வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே அவள் விழுகிறத நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே கவனிங்க, சில வேளையில பிரச்சனை வரும்பொழுது மனுஷனுக்கு வாழ்க்கையில துக்கம் வரும்பொழுது என்ன செய்யறான் தெரியுமா? இப்பா ரொம்ப பிரச்சனையாக இருக்குப்பா, ஒரு மாதமாக ரொம்ப தூத்துருவு வீட்டில். ஃப்ரெண்டு சொல்கிறான், எப்பா இதுக்கு என்னடா கவலைப்படுறேன், வா கொஞ்சம் போடுவோம், மறந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் ஐயா, ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம் வா. மனுஷன் பிரச்சனை வேளையில் அதை மறக்க மதுபானத்தை நாடுகிறான் ஐயா. சில வேளையிலே எப்பா பிரச்சனையா, இப்ப மெடிடேஷன்லாம் தெரியாதா உனக்கு, யோகாலாம் தெரியாதா, அதெல்லாம் செய்யலாமே. செய்து பார்க்கறான், பிரச்சனை தீர்ந்ததா, கண்ணீர் தீர்ந்ததா? இல்லையா, உன்னுடைய மதுபானம் உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு தராதப்பா. உன்னுடைய மெடிடேஷன் உன்னுடைய யோகா உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தராது. எப்பா வா, அங்கே ஒரு நல்ல ஒரு கேம் நடக்குது, அங்கே போய் உட்காருவோம், கொஞ்ச நேரம் மறந்துட்டு வருவோம். போகிறான் பல்வேறு வழிகளிலே, அவனுடைய ஃபோக்கஸை திசை திருப்ப பார்க்கிறான், முடிவு கிடைத்ததா தீர்வு கிடைத்ததா? இல்லை, இதெல்லாம் டெம்பரரிங்க, டெம்பரரி. பிரச்சனையின் வேளையில் எங்கே போனோம் தெரியுமா மனுஷன்? கண்ணீரின் வேளையிலே, துக்கத்தின் வேளையிலே இயேசுவினுடைய பாதத்திலே விடை எதிர்பார்க்கப்படுகிறான். பிரியமானவர்களே, உனக்கு பிரச்சனை போகணும்னு சொன்னால், கண்ணீர் போக வேண்டும் என்றால், கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய அழுகை நீங்க வேண்டும் என்றால், வேறு வழி கிடையாது. மரியாள் என்ன செய்தா? அதை தான் எச்சிக்கணும். இயேசுவின் பாதத்திலே அவள் விழுந்தாள், ஆண்டவரே எனக்கு வேறு கதி இல்லை ஐயா, நீதான் எனக்கு கதி, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வருகிறேன், எனக்கு உதவும். அருமையானவர்களே, இதை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டால், நம்முடைய பிரச்சனையின் வேளையிலே, நம்முடைய துக்கத்தின் வேளையிலே அன்று மரியாளுக்கு நன்மை செய்தவர் இன்றைக்கு நமக்கு நன்மை செய்ய ஆயத்தமாகியிருக்கிறார். அநேக வேளையில் என்ன செய்கிறோம் தெரியுமா? இப்போ பிரச்சனையா, ஒன்றும் கவலைப்படாதப்பா, எனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் தெரியும், அவருக்கு லெட்டர் எழுது, எல்லாம் சரியாக போயிடும். ஊழியக்காரன் இவருக்காக ஜபிப்பார், செய்வார், இல்லைன்னு சொல்லலை. நாமும் நம்முடைய பிரச்சனையே மற்ற ஃப்ரெண்ட்ஸு கையில் ஃபெலோ பிலீவர்ஸ்க்கு சொல்கிறோம், பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஊழியக்காரன் ஜபிக்கிறாருன்னு சொன்னால், சரி அவருடைய ஜபம் கேட்கப்படும்னு நினச்சா, வேதத்தில் இருக்குது ஊழியக்காரனுடைய ஜபத்து ஆண்டவர் கேட்கிறாருன்னு இருக்குது. சரி அவரிடத்துல சொல்லி பாருங்க, பிரச்சனை நீங்கள் தானே. மற்றவர்கள் ஜபிக்கிறதுல தவறு கிடையாது, நீங்கள்லாம் ஜபம் பண்ணுங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் முடியுமா? ஏங்க நான் கேட்குறேன், உன் பிரச்சனைக்கு உன்னுடைய வேதனைக்கு வேறொரு ஊழியக்காரன ஆண்டவருடைய பாதத்தில் விட சொல்கிறோமே, நியாயங்களாது? இஸ் இட் ரைட், இஸ் இட் கரெக்ட் ஃபார் அஸ் டு எக்ஸ்பெக்ட் சம்படி டு ஃபாலோ அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் ஆன் ஆர் பிஹாஃப்?
எனக்கு பதிலாக வேறொருவன் ஆண்டவருடைய பாதத்திலே விட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது சரியா? லாஜிக்கலே கிடையாது ஐயா. என்னுடைய பிரச்சனைக்கு நான் தாங்க ஆண்டவருடைய பாதத்தில் விட முடியும்? ஊழியக்கார பாரத்தோடு ஜெபிக்கிறார்னு சொல்லுவாரு. உன்னை சொல்ற உண்மையை சொல்றேன் கவனிங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரம் எந்த வேறொரு ஹியூமன் பீயிங்கும் வராது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சில வேளையில் பைபிள் நாலேஜ் இருக்கணும், காமன் சென்ஸும் இருக்கணும். அவருக்கு எழுது, இவருக்கு எழுது, அவருக்கு எழுது, அவர் ரொம்ப நல்லா ஜோம் பண்ணுவார், முடிஞ்சதா பிரச்சனை? நீ என்ன செய்தப்பா? நீ முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணியா? நீ ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தியா? ஒரு மேஜிக்கும் நடக்காது. நல்லா சொல்கிறேன் கவனிங்க, எந்த ஒரு மேஜிக்கும் நடக்காது. நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து நீ அவரை தேடும் பொழுது தான், நீ உன்னுடைய பிரச்சனை அவரிடத்துல சொல்லும் பொழுது தான் உனக்கு தீர்வு. வேறு வழி கிடையாது, வேறு வழி கிடையாது. 119 சங்கீதம் 92 வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது? 119:92 உம்மது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஆமா, துக்கத்திலே அமிழ்ந்திருப்பையா? அமிழ்ந்து போயிருப்பேன். உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால். அப்போ சங்கீதக்காரன் எங்க போறான்? துக்கத்தின் வேளையிலே திருவசனத்துக்கு திரும்புறான் ஐயா. வசனத்தை நோக்கி பார்க்கிறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், ஆண்டவருடைய பாதத்திலே விடுகிறான். அதுதான் வழிங்க. Falling at the feet of Jesus. மீண்டும் சொல்ற, யாரும் ஜெபிக்கலாம் ஐயா, நம்முடைய பிரச்சனைக்கு எவரும் ஜெபிக்கலாம். கண்ணீரோடு, உபவாசத்தோடு, எல்லாம் உருண்டு புரண்டு எல்லாம் ஜெபிக்கலாம். ஆனால் உன்னுடைய கண்ணீருக்கு, உன்னுடைய பிரச்சனைக்கு, உன்னுடைய துக்கத்துக்கும், உன்னுடைய கரிசனை மற்ற வேறு யாருக்கும் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிரச்சனைக்கு எனக்கு இருக்கிற கரிசனை வேறு ஒருவருக்கும் வராதியா? அதற்கு நான் தான் ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேனா? மற்றவர்கள் ஜெபிப்பது நல்லது, வேண்டாம் என்று சொல்லல. மற்றவர்களாம் ஜெபம் பண்ணணும், ஆனால் நான் என்ன செய்கிறேன்? நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் பேசாமல் இருப்பேன். ஏதாக்கெல்லாம் மேஜிக் நடக்கணும்னு நான் எதிர்பார்த்தா நடக்காது. அதை தான் சொல்ல வரேன். என்னுடைய பிரச்சனையின் வேளையிலே நான் இயேசுவின் பாதத்தில் விழுகிறேனா? சரி, லேர்னிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ், ஃபாலோயிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். மூன்றாவதாக என்ன சொன்னேன்? வர்ஷிப்பிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பாதத்திலே தொழுது கொள்ளுதல், பயிலுதல், விடுதல், தொழுதல். மரியாள் எங்க அந்த வேலையை செய்கிறா? யோவான் சுவிசேஷம் 12 பார்க்கலாம், 3 வாசிங்க. மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி. ஆமாங்க, என்ன செய்தா? அங்கதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்டே வருது. தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள், அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினாலே நிறைந்தது. இயேசுவின் பாதத்திலே அந்த பரிமள தைலத்தை ஊற்றினார். ஆமாங்க, அந்த பரிமள தைலம் அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனையினாலே நிறைந்தது. ஏங்க இதை செய்யணும் மரியா? ஏன் செய்தா தெரியுமா? அவள் நன்றியின் உள்ளம் அப்படியாய் அவளை செய்ய வைத்தது. ஆமாம், her heart was filled with gratitude. She was overwhelmed with gratitude as her Lord Jesus brought his own brother Lazarus back to life.
மறித்த தன் சகோதரனை மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பித்தார் அல்லவா. அதனாலே அந்த நன்றி உள்ளம் படைத்ததினாலே இப்படியாய் தன் ஆண்டவருடைய பாதத்தை அவள் தொழுது கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆமாங்க, இயேசுவினுடைய கனத்தை நாடினவள். விலையேற பெற்ற தைலங்க, விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றிட்டா போட்டோம், ஆண்டவருக்கு போட்டோம். ஐயா, அருமையானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது, நம்முடைய உள்ளம் நன்றியினாலே நிறைந்திருக்கும் பொழுது, விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு நாம் கொண்டு வருவோம். விலையேற பெற்றதை கொடுப்பதிலே நமக்கு தயக்கம் இராது. அப்படிங்களா? எதுங்க விலையேற பெற்றது? சிலர் அன்னைக்கு பார்த்தங்க ஒரு டிவியில் ஒரு வீடியோவில், இங்கே காலில் இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லாம் கழட்டி கொடுங்க, நான் ஒரு பிளேன் வாங்க போகிறேன்றார். அதில் ஒரு தொழுக, இதை ஏங்க ஆண்டவர் கேட்குறாரு? விலையேற பெற்றது எதுயா மனுஷனே? என்னதுங்க விலையேற பெற்றது? அவரை தொழுது கொள்ள வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் தொழுது கொள்ளணும். அந்த இருதயத்தை அந்த ஆன்மாவை தாங்க ஆண்டவர் கேட்கிறார், விலையேற பெற்றதாக. பெறுதுகளா? அதனால ஆண்டவருக்கு கொடுப்பதை நான் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லலைங்க. இன்றைக்கு விலையேற பெற்றது எது மறந்துடாதீங்க. உலகத்தில் இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் விலையேற பெற்றது கிடையாது ஐயா. ஆண்டவருக்கு விலையேற பெற்றது அவர், பொண்ணும் வெள்ளியும் அது கர்த்தருடையது. பெறுதுங்களா? நாம் கொடுத்து தான் அவருக்கு நிறைய போகிறது கிடையாது. ஒரு மனுஷனுடைய பாக்கெட் நிரம்பும், அது வேற விஷயம். அதை நான் சொல்ல வரலை. விலையேற பெற்றது உன்னுடைய ஆன்மா. ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு கொடுக்க முன் வருகிறோமா? அதுதாங்க முக்கியம். இங்க பாருங்க, ஒரு யூத பெண்மணி இவ என்ன செய்யறா பத்திகளா? இயேசுவினுடைய பாதங்களிலே அந்த தைலத்தை ஊற்றி தன் தலைமயிராலே துடைத்து போட்டாள் ஐயா. ஆமாங்க, அன்றைக்கு யூத பெண் மக்கள் தங்கள் தலைமயிரை அப்படி லூஸாக விடக்கூடாதுங்க. இட் வாஸ் அன்கன்வென்ஷனல் ஃபார் ஜூயிஷ் விமன் டு லெட் தேர் ஹேர் லூஸ் இன் பப்ளிக். அப்படி பப்ளிக்கில் வரக்கூடாது. ஒரு விதமாக பேசுவான், என்னடா இது இப்படியா நிற்கிறா? ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் இப்படியா தலைமயிரை விரித்து வருவது? காலம் மாறிட்டு இப்பொழுது மக்கள் வேறு விதமாக இருக்கிறார்கள், தவறு கிடையாது. ஆனால் அந்நாளிலே யூத பெண் மக்களுடைய கலாச்சாரத்தை சொல்றேன். ஆனால் இயேசுவை தொழுது கொள்ள இவளுடைய கலாச்சாரம் தடையா இருந்ததா பார்த்தீங்களா? கலாச்சாரம் அது மன்ன கட்டியாவது. ஆண்டவராகிய இயேசு தான்டா எனக்கு முக்கியம். வேற ஒன்றும் தடைபடாது, வேற ஒன்றும் தடையா இருக்காது. நான் அவரை தொழுது கொள்ளுவேன். அருமையானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுதுங்க மனுஷனுக்கு வேறு ஒன்றும் தடையாக இருக்காது. தடையாக இருக்க முடியாது, தடையாக இருக்க முடியாது. இப்போ நான் தமிழ் பேசுகிற ஆளியா, அவர் வேற மொழி பேசுகிறார் இல்லையா, எப்படி நாங்கள் செய்ய முடியுமா? இயேசுவை தொழுது கொள்ள முடியுமா? தாராளமாக தொழுது கொள்ளலாம் ஐயா. இப்போ மொழி பிரச்சனை கிடையாது, கலாச்சாரம் அது ஒரு தடையா இருக்க முடியாது. இப்ப நாங்கெல்லாம் வேற பாட்டு பாடுறோம், அவங்க பாரம்பரிய பாட்டுல பாடுறாங்க, எப்படி நாங்க ஒன்ன தொழுது கொள்ள முடியுமா? முடியும், முடியும் ஐயா. பாடல்கள் தடையா இருக்காது ஐயா, அததான் சொல்ற கவனிங்க. மொழி தடையா இருக்க முடியாது, கலாச்சாரம் தடையா இருக்க முடியாது, நம்முடைய வழிமுறை வழிபாடு தடையா இருக்க முடியாது. மனுஷன் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசினாலும் சரிங்க, எந்த வழிமுறையிலே கடவுளை தொழுது கொண்டாலும் சரி, இல்லை நிறம் வேறுபாடா, அது ஒரு தடையா இருக்காது. ஆவியோடும் உண்மையோடும் ஒருவன் கர்த்தரை தொழுது கொள்ளுவான் என்றால் அவனுக்கு எதுவும் தடையா இருக்காது ஐயா.
ஒன்றும் தடையா இருக்காது. இயேசுவே, ஆண்டவராகிய இயேசு ஒருவரையே மையமாக நம்முடைய தொழுகையிலே நம்முடைய தொழுகை காணப்படும் என்றால் நிச்சயமாய் அந்த தொழுகை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் ஐயம் கிடையாது. அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினாலேயே நிறைந்திருந்தது. உண்மைதாங்க, இன்றைக்கு நம்முடைய தொழுகை நம்முடைய ஆராதனை எப்படி காணப்படுகிறது? ஆண்டவருடைய சமூகத்திலே அது ஒரு வாசனை திரவியமாய் காணப்படுகிறதா, ஒரு நற்கந்தமாய் காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு வாசிக்கிறாங்களே எல்லா மியூசிஷியன்ஸ், நான் தமிழ் பாடுறவங்க தமிழர், ஒரு சிலர் தமிழர், அது மாத்திரம் இல்லைங்க, மணவாடு யாரு, தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? இல்லை அவருக்கு பாஷை புரியல, நாங்கள் எப்படி செய்கிறது, நாங்கள் எப்படி தொழுது கொள்ள முடியும், நாங்கள் எப்படி கர்த்தரப்பா ஆராதிக்க முடியும், தடை இருக்கா? கிடையாது ஐயா, கிடையாது. அவர் சொல்கிறார், தமிழ் பேசாத ஒருவர் சொல்கிறார், எப்பா இதுதான் இந்த மூமெண்ட் தான். இந்த 4 வருடத்தில் இந்த அமெரிக்கா தேசத்தில் எனக்கு இருந்ததில் சந்தோஷமான ஒரு நாள். This is a classic example. வேறு ஒன்றும் தடையாக இருக்கார் ஐயா. மரியாள் இயேசுவை தொழுது கொள்ள அவளுக்கு வேறு ஒன்றும் தடை. எல்லாம் சொன்னா என்னையா, இதை போய் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி இதை வீணாக்குகிறாய். யூதாஸ் சொல்லுகிறான், இது விற்று அநேக ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம், இதை போய் வேஸ்ட் பண்ணிட்டா பார்த்தீங்களா, எல்லாம் பேசுகிறாங்க, ஏதாவது சொல்லிட்டு போடாங்க. நீங்களா ஏதாவது சொல்லுங்க, நான் இயேசுவை தொழுது கொள்ளுவேன், என்னுடைய பிரச்சனை என்னுடைய கலாச்சாரம் ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடை செய்ய முடியாது. ஏன்? நல்லவரனாகிய இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த மரியாள் போல அந்த கிறிஸ்து இயேசுவை அனுபவித்தவர்களாய் நாம் இருப்போமே என்றால் நிச்சயமாய் அவரை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவ மக்களாய் காணப்படுவோம். அவருடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டாள் இல்லையா? She learned at the feet of Jesus and Mary fell at the feet of Jesus. இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்தாள். ஏன் விழுந்தாள்? இயேசுவினுடைய பாதத்திலே அவளுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும், அவளுடைய பிரச்சனையிலிருந்து அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்தாள். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய பாதத்தை தொழுது கொண்ட ஒருவளாய் வேதத்திலே காணப்படுகிறாள். ஆம், ஆண்டவர் அவளுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி, தனக்கு பாராட்டின நன்மைகளை எல்லாம் நினைந்து இயேசுவை தொழுது கொள்ளுகிறாள். ஒரு காலத்திலே என் சகோதரனை இழந்து நான் அனாதையாய் போனேன் என்கிற ஒரு நிலையை நீர் மாற்றி தந்தீரே. ஒரு இக்கட்டின் சூழ்நிலையிலே எங்களுடைய குடும்பத்தின் நிலையை நீர் எங்களுக்கு மாற்றி தந்தீரே. ஆண்டவரே, உமை தொழுது கொள்ளுகிறேன் என்று அந்த வெளியேற பெற்ற தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே அவள் ஊற்றி போட்டாள். ஆம் பிரியமானவர்களே, அந்த மரியாளுடைய குணஸ்வாமம், அந்த மரியாள் செய்த செயல்பாடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இத்துடன் என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் கர்த்தருக்கு துதியாய் சாஸ்திரியாருடைய ஒரு மங்கள பாடலை பாடி மீண்டும் குழுவினர் ஓரிரு பாடல்களை இசைக்க இருக்கிறார்கள். இப்பொழுதும் நன்மை பெற்றானது நான் வாழ்கிற ஒரு பாடலை நான் பாடி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெற்ற நுதினம் வாழ்க
நன்மை பெற்றனுதினம் வாழ்க, நன்மையுண்டாக கிருபையுண்டாக கிருபையுண்டாக, நன்மை பெற்றனுதினம் வாழ்க. தன்ம கிறிஸ்தே சுதையாவர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஓரிரு பாடலை நாங்கள் குழுவாய் உங்களோடு நாங்கள் பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறோம். Thank you.
இயேசுநாதருக்கு ஜெயமங்கலம் என்கிற ஒரு முடிவு கீதத்தை நாங்கள் பாடிவிட்டு இறுதியாய் சோபனமே சோபனமே என்கிற பாடலையும் நாங்கள் உங்களுக்கு பாட சில அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. அதற்கு பிறகு சோபனமே சோபனமே என்ற பாடலை நாங்கள்
சோபனம் துதியும்